வடமாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் வல்வெட்டித்துறை நகரசபை தலைவர் திரு நடராஜா அனந்தராஜ் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேர்தல் நிலவரம் தொடர்பான தகவல்களை வழங்க இருக்கின்றார். நேர்கண்டவர் கந்தசாமி கங்காதரன். வடமாகாண சபை தேர்தல் நடக்க இருக்கின்ற சூழ்நிலையில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்முக்காக வல்வெட்டுத்துறை நகரசபை தலைவர் திரு நடராஜா அனந்தராஜ் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் திரு அனந்தராஜ் அவர்களே. வணக்கம் கங்கா அவர்களே. வடமாகாண சபை தேர்தல் நடக்க இருக்கின்ற சூழ்நிலையில் நகரசபை தலைவராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற வல்வெட்டுத்துறை பகுதியிலும் சுற்று வட்டாரத்திலும் எப்படி கள நிலவரம் இருக்கின்றது என்று பகிர்ந்து கொள்ள முடியுமா? வல்வெட்டுத்துறை பொறுத்தவரையில தமிழ் தேசியத்தோட தன்னை ஒன்றிணைத்துக் கொண்ட ஒரு நகரம் அறிவீர்கள். தேர்தலில் அதிக அளவு தூரம் அக்கறை காட்டாத ஒரு வட மாநிலம் இப்பொழுது இந்த கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்குள்ளாக ஒரு திடீரென ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அதுல ஓய்வேட்ட நிதியரசர் திரு விக்னேஸ்வரன் அவர்களை முதன்மை வேட்பாளராக நியமித்ததன் பின்னர் ஒரு மக்களிடையே ஒரு எழுச்சி ஏற்பட ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த கால தேர்தல்கள் நாங்கள் பலருக்கு வாக்களித்து ஒரு விலக்கி அடைந்த நிலையில இருந்தும் தங்கள் இந்த மீள் குடியேற்றங்களோ அல்ல ராணுவ முகாம்களை அகற்றுதலோ அல்லது ஒரு சுதந்திரமான நடமாட்டமோ இல்லாத நிலையில் ஜனநாயகம் கொண்ட போர்வையில நடந்து கொண்டிருந்த அந்த தேர்தல்களில் இன்று மக்கள் இன்னொரு விதமாக சந்திக்கிறார்கள். ஒன்றிடவெளியுடைய நகரசபை தேர்தல் நடைபெற்ற பொழுது இரண்டு அரசாங்க கட்சி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்த பொழுது அந்த நிலை இன்றைக்கு மாறி மிக அதிக அளவிலான மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போட சார்ந்திருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. சாதாரண மக்கள் கூட கூட்டமைப்புகள் வாக்களிக்க வேண்டும், சிலவுடைய வெளியிலே பிரச்சாரங்கள் செய்யப்படுகிற சில பிரதேசங்கள் அது அரசாங்க கட்சி சார்பானது அது அவர் இப்படியே அவர் இப்படி சொல்லும் பொழுதெல்லாம் ஆனா உண்மையின் நிலை அப்படியே இல்ல. வெளியிலே ஒரு அச்சத்தின் காரணமாக தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தாமல் இருந்த மக்கள் இப்பொழுது படிப்படியாக வெளிப்படையாகவே தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த வடமாகாண சபை தேர்தலில் நிச்சயமாக வல்வெடுத்துற பிரதேசம் நகரசபை எல்லைக்குள்ள 90 வீதமான மக்கள் தமிழ் தேச கூட்டமைப்பு ஆதரிக்கின்றார்கள். 10 வீதமான நான் சொல்லலாம் என்னென்றால் உறவினர்கள் அவர்களின் வகையில் ஏதோ ஒரு வகையில சில சலுகைகளை பெற்றுகின்ற வகையில அந்த கூட்டத்துக்குள்ள கணிக்கலாம். ஆனால் 90 வீதமான மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழ் தேசியத்தையும் சுயநிர்ணய உரிமையும் ஆதரிக்கிற ஒரு மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அதுல எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. ஆனால் எங்களுடைய மக்களிடம் உள்ள ஒரு பலவீனம் இருக்கின்றால் கூட்டமைப்பு தான வெல்லும் நாங்கள் எல்லாரும் போடுவோம் அவசியம் இல்லை அப்படி நினைக்கிற ஒரு மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா அதுதான் எங்களுக்கு ஒரு பாதகமான விளைவையும் ஏற்படுத்தும். இதே புலம்பெயர்ந்த உறவுகளுடைய உங்களுடைய உறவுகளுக்கு சொல்ல வேண்டும், எவ்வளவுக்கு நாங்கள் அதிக அளவுல வாக்குகளை பிரயோகிக்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய ஆசனங்களோட எண்ணிக்கை நாங்கள் கூட்டலாம். இது விகிதாசார பிரயத்துவ முறையில நடக்கப்படுற தேர்தல் ஆதரவா அந்த வாக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் தெரிவு செய்யப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவா இருக்கின்றவர்கள் 80-90 வீதமானவர்கள் இருக்கும் பொழுது ஆக குறைந்தது 75-80 வீதமான மக்கள் வாக்களிப்பார்கள் இருந்தால் நிச்சயமாக வடக்கு கிழக்கு மாகாணிக்கும் வட மாகாணத்தினுடைய மாகாண சபையில 30-32 ஆசனங்களை எங்களுடைய கூட்டமைப்பு கைப்பற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு 3-2 பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்களுடைய மக்கள் இல்ல கூட்டமைப்பு தான் வெல்லும் தமிழக கூட்டம் வெல்லும் தானே விக்னேஸ்வரன் வெல்வேறு தானே அல்லது அவர் வெல்வார் இவர் வெல்வேறு தானே என்று மௌனமாக இருந்து போடாமல் இருந்தோமே இருந்தால் அரசாங்க கட்சிக்கு இருக்கின்ற சொத்தமான கணிசமான வாக்குகள் அப்படியே முழுமையாக பயன்படுத்தப்படும். அதுல மக்கள் தெளிவாக இருக்கணும் என்றால் அவர்கள் தங்களது முழு பலத்தையும் பயன்படுத்துகிறார்கள். வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் அல்ல புதிய நியமனங்கள் வாகன உதவிகள் ஆக்கள் ஏற்றி இறக்கிற ராணுவ உதவிகள் போலீஸ் உதவிகள் எல்லா வளங்களையும் அந்த அரசாங்க வேட்பாளர்கள் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு ஒரு தமிழ்த்தரசிய கூட்டமைப்பினுடைய வேட்பாளருடைய படங்கள் சுவரொட்டிகளை கிழித்தறிந்த எறிகிற படையினர் அல்லது அவர்கள் என்ன கரிப்பூசி என்ன ஒடிசலான பூசி கழிவுகள பூசி இருந்த படையில ஆனா அரசாங்க கட்சி வேட்பாளர்களுடைய பெரிய பெரிய கட் அவுட்ஸ் எல்லாம் இந்த வீதிகளை காணக்கூடியதா இருக்கிறது. ஜனநாயகம் என்றால் இருவருடைய போஸ்டர்ஸும் அகற்றப்பட வேண்டும் அல்ல இருவருடைய போஸ்டர்ஸையும் விட வேண்டும். இந்த வளத்துக்கு மத்தியில இந்த வள பகிர்வு பாரபட்சமான நிலைக்கு மத்தியில தான் இந்த எங்களுடைய தேர்தல் நடைபெற போகுது. நிச்சயமா 21-ஆம் தேதி எங்களோட மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். 7 மணிக்கு நாங்கள் எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு செல்லுவதும் வீட்டுக்கு நேரே புல்லடி போடுவார்கள்.
நாங்கள் எல்லாரும் விடுக்கின்ற வேண்டுகோள், ஒருவருக்கு மூன்று வாக்குகள் இருக்கின்றன, ஒருவருக்கே மூன்றையும் போட இயலாது, ஆனால் மூன்று பேருக்கு நாங்கள் போடலாம். நாங்கள் எல்லோருடன் விடுக்கின்ற வேண்டுகோள், முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டு நியமிக்கப்பட்ட அப்புறம், தலைமைத்துவம் தீர்மானிக்கப்பட்ட அப்புறம், நாங்கள் அதுக்குள்ளே எந்த விதமான மாறுபாடுகள் கருத்தையும் கொள்ளக்கூடாது. நாங்கள் எல்லோருமே திரு சி வி விக்னேஸ்வரன் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் அந்த 10 நம்பர் வாக்கு அந்த இலக்கத்துக்கிடையே புள்ளடியை முதலிட்டு வீட்டு சின்னத்துக்கு போடுவார்கள், 10 நம்பருக்கு போடுவார்கள். மிகுதி 2 தமக்கு விருப்பமான இவரையும் போடலாம். யாழ் மாவட்டத்தில் 19 வித்தியாசத்தை விட 18 வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த 18 பேர்ல எவரையும் தாங்கள் போடலாம். ஒரு பிரிவு கண்டு எவருமே இல்லை. அது நல்ல படித்த பண்பான ஒரு கௌரவமான, அதாவது எங்களோட இனத்துக்காக உறுதி கொள்கை உறுதியோடு நிற்கின்ற எவருக்கும் எங்களோட மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் சேர்க்கிறோம். இங்க இந்த அபிவிருத்தி என்ற போராட்டம் நடக்குது. அபிவிருத்தியா அல்லது தமிழ் தேசியமா அல்லது சுயநிர்ணய உரிமையான போராட்டம் நடக்கும் பொழுது சுயநிர்ணய உரிமை அல்லது எங்களோட தமிழ் தாயக கோட்பாடு வெற்றி பெற்றால்தான் அபிவிருத்தி நிலைச்சு நிற்கும். இதை நாங்கள் கையை விட்டுட்டு அபிவிருத்தி என்று பார்த்தோம் என்றால் அது அபிவிருத்தி அழியக்கூடிய ஒன்று. ஆனால் சுயநிர்ணயமும் தாயகமும் ஒருபோதும் அழியாது. அதை நினைவில் வைத்துக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எங்களுடைய மக்கள் வாக்களிப்பார்கள், வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கடுமடுக்கிறோம். இந்த என்னுடைய நகராபிதா நகரசபையினுடைய தலைவர் என்ற வகையில நாங்கள் முழுமையாக இந்த தேர்தலில் எங்களுடைய வெற்றியை காட்டுவோம். இன்று ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, போர் முடிவுக்கு வந்து சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்னொரு வடிவத்தில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் நான் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் மௌனித்து போயிருக்கிறோம். எங்களுடைய குரல் ஒழிந்து போயிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய குரலை வலிமைப்படுத்துகின்ற வகையில எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற உறவுகள் இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பலன்தான் இன்றைக்கு எங்களுக்கு நாம நிதம்பள்ளி அவர்கள் இங்கே வந்து எங்களுக்காக எங்களுடைய பிரச்சனையை அறிந்து உண்மையாக உணர்த்துவதும் அல்லது உலக நாடுகளுக்கு எங்கள் பக்கம் இங்கே புலம்பெயர்ந்த உறவுகள் செய்த அந்த அர்ப்பணிப்பும் தான் காரணம். அது உண்மையாக அது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்டா. இங்கே இருக்கிற புலம்பெயர்ந்து இங்கே தாயகத்தில் வாழ்கின்ற மக்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை நேரத்துக்கு சென்று அந்த வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கிறதும் தாம் விரும்பிய மூன்று வேட்பாளர்களுக்கு வாக்கு அளிப்பதுதான் மிக முக்கியமாக நான் கருதுகிறேன். இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம். இப்போதைய தேர்தலில் நடக்க இருக்கின்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லாத இன்னும் ஒரு கட்சி வெற்றி பெறும் இடத்து, அதனால் என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் நீங்கள் நினைக்கின்றீர்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு அத்திவாரத்தை விட்டிருக்கிறது. அவர்களை ஒரு தலை நிமிந்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்றதை விட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முன்னர் இருந்த எங்களோட விடுதலை போராட்டம் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தந்தது. உலகத்தில தமிழன் இலங்கையில் தமிழர்கள் வாழ்கின்றார்கள் என்ற அடையாளத்தை அந்த போராட்டம் தான் வெளிக்கொண்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெறுமா இருந்தால் அந்த அடையாளம் தொடர்ந்து நிற்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவிர்த்த இன்னொரு அரச கட்சி அல்லது வேறு ஒரு கட்சி ஒன்று ஆட்சியை கைப்பற்றுமா இருந்தால் அந்த அடையாளம் அகற்றப்பட்டுவிடும். அதை தட்டிக்கு வைப்பதற்கு யாருமே இல்லை. குடியேற்றங்கள் அல்லது ராணுவ முகாம்களோ அல்லது வேறு அபிவிருத்தி என்ற போர்வையில ராணுவ இயல்பான ஓட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு பிரதேசங்களிலும் தொழில் கடத்தொழில் என்ற வகையிலும் அல்ல வியாபாரம் என்ற வகையிலும் வேறு இணைத்தவர்கள் குடியேற்றப்படுவார்கள். அதற்கு தட்டி கேட்கறதுக்கே ஆக்கள் இல்லாமப்படும், அது அடையாளம் இல்லாமப்படும், தமிழ் தேசிய பாரம்பரிய நிலமும் எங்களுக்கு பறி போயிடும். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிற உண்டு. அது நாங்கள் ஏற்க வேண்டுமெண்டா தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிராகரிக்கலாம். தமிழ் தேசியம் தேவையில்லை, தமிழர் நிலம் தேவையில்லை, தமிழர் பண்பாடு தேவையில்லை, எங்களுக்கு அபிவிருத்தி தான் தேவையில்லை, நாங்கள் நினைப்போமே இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் நிராகரிக்கட்டும். நாங்கள் இன்னொரு மொழியை நாங்கள் சேர்த்து பேசி கலந்து ஒரு புதிய மொழியை உருவாக்க நிலை ஒன்று தான் இந்த மண்ணில் உருவாகும். தமிழ் என்றது மறைஞ்சு போற நிலை ஒன்று வேற சில நாடுகள் இருக்கிறது மாதிரி தமிழ் அழிஞ்சு கொண்டு போறது மாதிரி எங்களோட மண்ணிலையும் யாழ்ப்பாணத்திலே இல்ல வட கிழக்கில தமிழ் அழிஞ்சு கொண்டு போயிடும். அந்த நிலையை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களோட தமிழ் இனத்துக்கு இருக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்குது. எனவே இணைந்து கொண்டு அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நகரசபை தலைவர் திரு அனந்தராஜ் அவர்களே, உங்களுக்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் நன்றி. மக்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நேர்கள் இதுவரை கேட்டது சிறப்பு நேர்காணல். நேர்காணலை வழங்கியவர் கந்தசாமி கங்காதரன்.